ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராப் 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நண்டு வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி ரொம்பவே கிறிஸ்பியான அண்ட் காரசாரமான ஒரு ரெசிபி தான். இது செய்யறதுக்காக நான் ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இது பவுடர் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். நண்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது அந்த ப்ளூ கலரில் இருக்கோம்ல, அந்த நண்டு தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நண்டு வாங்கும்போது இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது இது எப்படி நம்ம பவுடர்ஸ் ரெடி பண்ணி அது கூட எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நல்ல கலர் கிடைக்கும். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பவுடரையும் வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெருஞ்சீரகமும் மிளகும் பவுடர் பண்ணி வச்சுருந்தது. அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக அவுட்டர் லேயர் வரணுன்றதுக்காக ஒரு முட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கே கொண்டு வந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இது கூட கொஞ்சமாக இப்போ வந்து ட்ரைட் கறி லீவ்ஸ் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நீங்கள் வந்து ஈவனாக கோட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது எல்லா பக்கத்துலேயும் மசாலா இருக்கும். நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மசாலாவை எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக வந்து எல்லா நண்டுலையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். இப்போ 15 மினிட்ஸ் கழித்து ஆயில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறைய ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடானதும் இதில் நம்ம 1 by 1 போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு பக்கம் குக் ஆகினதும் நம்ம ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ இது கோல்டன் ப்ரௌனாக மாற ஆரம்பிச்சிருக்கு. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்கள் இந்த அளவுக்கு இது கோல்டன் ப்ரௌனாக மாறினா போதும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அது கலர் மாறிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி கருகின டேஸ்ட் வந்துடும். ஏன்னா நம்ம அந்த ஷெல்லோடு ஃப்ரை பண்ணுறோம்ல, அதனால ஒரு மாதிரி கருகின டேஸ்ட் வந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க நண்டும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆனால் நண்டு போடும்போது அந்த ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் மசாலா வந்து பிரியவே இல்லை. இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம நண்டு எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நண்டு கூட சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஆனியன் சாலட் வந்து நான் செய்ய போகிறேன். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு சாலட் தான். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான ஆயிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டோவ் ஆன் பண்ணி இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக கண்ணாடி மாதிரி மாறும்ல அந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மாறினா போதும். இது கூட இந்த டைமில் நான் வந்து கொஞ்சமாக பெப்பர் வந்து சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ ஸ்டோவை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனால் போதும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள் இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டில் எல்லா கிராப்ஸையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல மொறுமொறுன்ட்டு இருக்கு. இப்போ அந்த சாலடையும் நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த கிராப் கூட இந்த ஆனியன் சாலடும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த காரசாரமான கிராப் 65 ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.